அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 8/4/2019 திங்கக்கிழமை. இன்றைய ராசி பலன்கள். இன்று மாலை 4:16 வரை பரணி நட்சத்திரம் இருக்கிறது. 4:16 மேல் கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பமாக இருக்கிறது. இன்றைய ராசி பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் என்று இன்றைய பதிவில் காண இருக்கிறோம். பொதுவாக இன்றைய தினம் இம்மாலை கார்த்திகை நட்சத்திரம் வருவதால் அனைவருமே அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. மேன்மை பொருந்திய மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைய தினத்தில் பேச்சு அதிகமாக பேசக்கூடிய சூழல் வரும். அதிகமாக பேசி எனர்ஜியை இழக்க வேண்டாம். அந்த பேச்சு உங்களுக்கு பலன் தராது. கவனமாக பேசி தேவையான இடங்களில் மட்டும் பேசினால் உங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் நல்ல பலன்கள் வர இருக்கிறது. தன்மை நிறைந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுடைய கோபத்தை குறைக்க வேண்டிய நாள். தந்தையால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம், லாபம். மிதுனராசிக்கும் மிதுனராசி நேயர்களே, அரசின் மூலம் வர வேண்டிய வருமானம் தடைபட்டு கிடக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் சற்று எச்சரிக்கை தேவை. இறை வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். கடகராசி நேயர்களே, இன்றைய உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்வதற்கு கோயிலுக்கு செல்வீர்கள். இன்றைய காலகட்டம் தெய்வத்தை அனுகூலத்தால் உங்களுக்கு நன்மை தர காத்திருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களால் செய்யப்படும் செயல்களுக்கு தடைகள் ஏற்பட இருக்கிறது. தொழிலில் சற்று விரயம் வர வாய்ப்புள்ளது. கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. ஆன்மீக வழிபாடு ஆனந்தம் தரும். கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு களத்திரத்தால் சற்று கவலை வர வாய்ப்பு இருக்கிறது. கடன் படக்கூடிய சூழல் இன்று காணப்படுகிறது. ஆக கடன் எதற்கு வாங்க வேண்டும், ஏன் வாங்க வேண்டும் என்பதை தெரிந்து புரிந்து அதன்படி வாங்க வேண்டும். களத்திரத்தோடு எந்த விதமான வாக்குவாதமும் ஈடுபட வேண்டாம். அமைதியாக இருந்தால் ஆனந்தம் தரும். துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். அனைத்து வழிகளிலும் கவனம் தேவை. ஆன்மீக வழிபாடு நிம்மதி தரும். அருகிலுள்ள ஆலயத்துக்கு சென்று இறை தரிசனமே உங்களை காக்கும் கவசமாக இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மனைவியிடம் பாசம் அதிகரிக்கும். தெய்வ கடாட்சமான நாள். தெய்வ வழிபாடு உங்களுக்கு நிம்மதியை தரும். இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு மனைவியிடம் அதீதமான பாசம் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, உடல் நலனில் அக்கறை காட்டவும். பண வரவு தடைபட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் உடல் நல ஆரோக்கியத்தை முக்கியம். ஆரோக்கியம் இருந்தால்தான் சுவர்ணத்தான் சித்திர எழுத முடியும். ஆரோக்கியம் அவசியம். இன்றைய காலகட்டத்தில் உங்கள் பண வரவு தடைபட இருக்கிறது. எச்சரிக்கை தேவை. மகர ராசி நேயர்களே, உணவு தொழில் லாபம் தரும். முரட்டு தைரியம் கூடும். கவனம் தேவை. அதாவது ஹோட்டல் மகர ராசிக்காரங்க ஹோட்டல் தொழில் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும். தைரியம், திடீர் தைரியம் வரும். எந்த விஷயத்திலும் சற்று எச்சரிக்கை தேவை. கும்பராசி நேயர்களே, வார்த்தையை அளந்து பேசவும். டியூ போர்ட்டில் வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. வார்த்தையை அளந்து பேசுவீர்கள். அளந்து பேசவும். டியூ போட்டு தவணை முறையில் வண்டி வாகனம் வாங்குவதற்கான சூழல் இன்று காணப்படுகிறது. மீனம் ராசி நேயர்களே, கோபத்தை குறைக்கவும். ப்ரெஷர் ஏறும். பொறுமை காக்கவும். பொறுமை காத்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டால் வாழ்வு சீர்படும். ஆக மற்றும் இன்றைய தினத்தில் கோபத்தை குறைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு விளங்குகிறது. பொதுவாக அனைத்து ராசியினரும் இன்று கார்த்திகை நட்சத்திரமாக வருவதால் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்வது உங்கள் சிந்தையை சீராக்கும், நிம்மதியை ஆனந்தமாக்கும். தெய்வீக கடாட்சம் உங்களை தேடி வர, நாடி வர முருக வழிபாடு இன்றைய தினத்தில் அனைவருக்கும் அவசியம். நன்றி, வணக்கம்.